inna indi fi hadha ilman. இந்த நோய் சம்பந்தமாக எனக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இதா சமிஅதும் பிஹி பி அர்தின், எந்த பூமியிலாவது பரவக்கூடிய நோய் இருக்குதுன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டா ஃபலா தக்தமு அலைஹி, அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க. வஇதா வகஅ பி அர்தின் வ அம்தும் பிஹா, நீங்க இருக்கிற இடத்துல பரவக்கூடிய நோய் வந்தா ஃபலா தஹ்ருஜு ஃபிராரன் மின்ஹு, அதுல இருந்து ஓடாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு. எனவே ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் ஒரு நோய் அல்லாஹ் நாடினா அதே வடிவத்தில் அதே வெளிப்பாடுகளோட இன்னும் பல பேருக்கு வரும் என்கிற பரவுற நோயை மறுக்கல்ல. எதை மறுத்தாங்க? அல்லாட நாட்டத்தோட சம்பந்தப்படாம உங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் இருந்தா உங்களோட நோய் எங்களுக்கும் வரும், உங்களால தான் வாப்பா எங்களுக்கும் நோய் வந்த, இப்படி சொல்றதைத்தான் மறுத்தாங்க. உங்களுக்கு நோய் வந்துட்டு அல்லாஹ் நாடினால் எங்களுக்கும் அதே நோய் வந்திக்குன்னு சொல்றதை என்ன செய்யல ரசூலுல்லாஹ். மறுக்கல்லன்ற ஒரு பாடத்தை நோய் சம்பந்தமாக, குறிப்பாக தொற்று நோய் சம்பந்தமாக நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு வைத்திய உலகம் சொல்லுகின்ற கிருமிகளை கொண்டோ வைரஸுகளை கொண்டோ அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு நோய் பரவுதுன்னு சொன்னால் அதை குர்ஆனும் சுன்னாவும் மறுக்கல்ல, ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் மறுக்கல்ல. எப்படி நம்ப சொல்கிறாங்க? பல பேருக்கு ஒரே வடிவத்திலான நோய் வருகிறதா? அதுக்கு தொற்று நோய் என்று சொல்லுவோம், பரவக்கூடிய நோய் என்று சொல்லுவோம். நாங்கள் எங்களை ஈமான படப்படுத்துவோம், அல்லாட நாட்டம் இல்லாமல் எனக்கு நோய் வராது, அல்லாட நாட்டம் இல்லாமல் எனக்கு அந்த கிருமி தொற்றாது, அல்லாட நாட்டம் இல்லாமல் அந்த வைரஸ் எனக்கு வராது. அல்லாஹ் நாடினா 100 பேரோட 101வதாளா நானும் அந்த நோயில பாதிக்கப்படலாம் என்று அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைப்போம். அந்த நோயிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு எதுவதுவெல்லாம் வழிவகைகள் என்று இன்றைக்குள்ள வைத்திய உலகம் சொல்கிறதோ அதை செஞ்சு நாங்கள் அந்த நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைப்போம். குல்லன் யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுல்லனா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லன் யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுல்லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர எங்களுக்கு எதுவும் நடக்காது என்கிற அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தால் வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்போம். இஸ்லாம் சொன்ன பிரகாரம் நோய்களிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கான காரண காரியங்களை செய்துவிட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நோய் நொம்பலங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக வாழ முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட பாடங்களை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கிவிட வேண்டும்.